ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா ட்ரிப் போயிட்டுருப்போம். அதுக்கப்புறம் நான் வண்டி எடுக்கவே இல்லை, என்னடா டீசலை கட்டான்னு பார்க்குறீங்களா, செயின் வந்து ஓவர் சவுண்டாக கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதான் செயினை க்ளீன் பண்ணிடலான்ட்டு செயினை நான் க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணால் டீசல் வச்சு தான் க்ளீன் பண்ண முடியும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு டீசல் கடை போய் பெட்ரோல் பங்கில் போய் ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஃபுல்லாமே தொடச்சி கிடச்சி எல்லாமே ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. டீசல் வச்சு நல்லா நீங்கள் தொடச்சா தான் அந்த நம்பர் தெரியும் செயினில் வந்து, அந்த நம்பர் வரையும் தொடச்சி தான் நீங்கள் வண்டி ரன்னிங் ஆகும்போது வண்டி ஸ்மூத் கண்டிஷனில் போகும், சூப்பராக இருக்கும், அந்த சவுண்டு கேட்காது. அதனால தான் நான் வண்டி வெளியே எடுக்க வரல, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். ப்ளட்டு மாதிரி ஒன்று வடி ஆரம்பிச்சிச்சு, என்னடா ப்ளட்டு வடியுதுன்னு பார்த்தா இன்ஜின் ஆயில் வந்து அப்படி வடி ஆரம்பிச்சிச்சு. நான் வண்டி லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டேன், அதனால் இன்ஜின் ஆயில் வடி ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் மாட்டி பக்காவாக ரெடி ஆயிடுச்சுங்க டியூக் 390. இனிமேல் நம்ம எங்கேயாரா எடுத்துகிட்டு பறக்கலாம் 500 கிலோமீட்டருக்கு.